ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே ஐம் கோயிங் டு பி மேக்கிங் குழிப்பணியாரம். ஸோ த வீடியோ வில் பி இன் டேமல். இன்னைக்கு வந்து குழிப்பணியாரம் பண்ண போகிறேன், அதனால டேமல்லேருந்து வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வந்து இட்லி தோசைக்கு என்ன மெஷர்மெண்ட் போட்டோமோ அதே மெஷர்மெண்ட். 3 கப் ரைஸுக்கு 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, குழிப்பணியாரத்துக்கு அரிசியும் உளுந்தும் சேர்ந்து அரைச்சிருவோம். எங்கள் வீட்டில் இந்த வாரம் வந்து ஒரு குட்டிக்கு பர்த்டே, அதனால அவளுக்கு ஃப்ரோசன் கேக் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த குழிப்பணியாரமும் சட்னி, ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் சட்னி பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க வந்து குஜராத்தி ஃபேமிலி, ஸோ அதனால அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் ஐ கேன் மேக் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? அரிசி நல்லா ஊற போட்டு 12 மணி நேரம் ஊறிச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி அப்படியே இருந்தால் ஃபர்மெண்டேஷனுக்கு நல்லது. உளுந்தும் அதே மாதிரி தான், நல்லா க்ளீனாக கழுவிட்டு 12 மணி நேரம் ஊற போட்டிருக்கு. ஸோ இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, குழிப்பணியாரத்துக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னா, தனித்தனியாக அரிசி உளுத்தம் பருப்பு ஊற போட்டிருந்தாலும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அரைக்க போகிறேன். ஸோ அரிசி உளுந்து ரெண்டும் சேர்த்து அரைக்கணும், நல்ல மசியாக அரைக்கலாம் தைரியமாக. ஓகே, ஸோ இப்போ வந்து அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணியா அரைக்க கூடாது, ரொம்ப திக்காவும் அரைக்க கூடாது. அரைச்சாச்சு. உப்பு வந்து 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 3 கப்பு ரைஸ். ரைஸுக்கு மட்டும்தான் நான் உப்பு போடுவேன். 1, 2, 3 கப்பு ரைஸ். உளுந்துக்கு போட மாட்டேன், ரைஸுக்கு மட்டும்தான் போடுவேன். 1 கப்பு ரைஸுக்கு 1 டீஸ்பூன் உப்புன்ற அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து ஆட் பண்ண மாட்டேன், அந்த 1 டீஸ்பூனே நல்லா ஃபுல்லாக போடுவேன், அவ்வளோதான். நான் வந்து கம்மியாக தான் உப்பு போடுவேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு நிறைய வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 58 வயசு ஆகுது, அளவுக்கு மீறி உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லதில்லை, பிபி ஏறிடும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, உப்பு போட்டாச்சு, மூடி வச்சிருவேன். இப்போ வந்து அவனுக்குள்ள வைப்பேன். இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் இங்கே கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால வெளியிலேயே கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே வச்சிருவேன். இதுக்கு முன்னாடி குழிப்பணியாரம் அரைச்ச வீடியோ இருந்தது, இப்போ அது கண்டினியூஷன். இன்னைக்கு ஃபைனலாக எப்படி குழிப்பணியாரம் தாளித்து ஊற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் ஊர் பொம்பளைங்கள்லாம் புடவையை அப்படி இழுத்து கட்டி இப்படி சொருவுனாங்கன்னா அவங்களும் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு டேமல் நியூ இயர்ஸ் டே, நான் நல்லா பசங்களுக்கெல்லாம் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். ஸ்வீட் கொஞ்சம் பண்ணிட்டேன், அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. வந்து காரப்பணியாரம் தான் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி மாவு அரைச்சாச்சு, அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு, ஊற்றினா திக்காக ஊற்றணும். ரொம்ப கம்மியாக மாவுல எல்லாத்தையும் தாளிச்சு கொட்ட போறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம். கொஞ்சம்
கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம். இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, நல்லா ஆறட்டும்னு அதுக்கப்புறம் தான் இந்த தாளிச்சது இந்த மாவுல கொட்டணும். அதனால் நான் வந்து இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கோசரம் கோல்டு வாட்டரில் சும்மா அப்படி வைக்கிறேன். அந்த ஹீட்டு குறையட்டும்ட்டு சுட சுட இதில் போடக்கூடாது. இது ஆறட்டும். திருப்பி திருப்பி சொல்கிறது தான், மிக்ஸ் பண்ணணும், நல்லா மாவு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அரிசி ஹெவி கீழே போயிடும், உளுந்து மேலே நிற்கும். நல்லா கலந்துக்கணும். இந்த திக்னஸ் வந்து இப்படி இருக்கணும். என்னுடைய மாவில் வந்து என்னுடைய இட்லி மாவுலேயோ இல்லை தோசை மாவுலேயோ உளுந்து எப்போவுமே ரெகுலராக இருக்கிறத விட ஜாஸ்தி. அதனால தான் இது வந்து குழிப்பணியாரம் அதுக்கு சூப்பராக வரும். ஸோ அதே 3 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ இது வந்து ஆறிடுச்சு. தாளிச்சதே இதில் கொட்டுறேன். நல்லா வாசனையாக இருக்கு தாளிப்பு. நேற்றுக்கு தான் எங்கள் வீட்டில் பர்த்டே கொண்டாடணும் குட்டிக்கு. அதனால் இன்னைக்கு திருப்பியும் நிறைய சமையல் பண்ண முடியாது. நேற்றுக்கு சாப்பாடே நிறைய இருக்கு ஃப்ரிட்ஜில், நிறைய பண்ணிட்டாங்க சிக்கன்லாம். ஸோ இன்னைக்கு வந்து அதனால தான் குழி பணியாரம் ஈவினிங் டிஃபன் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பணியாரம், தமிழ் வருஷத்துக்கு ஸ்வீட் பணியாரம் பண்ணிட்டேன். நல்லா இந்த தாளிச்சதை எப்படி கலந்துக்கிறோம். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிப்போம். நல்லெண்ணெய் ஃப்ளேம் மீடியமுக்கு கொண்டு வந்துட்டேன்.
இன்னைக்கு குழிப்பணியாரம் வித் ரெண்டு கார, ஒரு பச்சை சட்னி ரெட் சட்னி ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது உடச்சக்கடலை சட்னி, இது வந்து வெங்காய சட்னி, கொஞ்சம் தக்காளி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு சட்னி, ஸ்வீட் பணியாரம் அண்ட் கார பணியாரம். சட்னி தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி சூப்பர். குழிப்பணியாரம் எப்படி இருக்கு? சில பேருக்கு அது அருமை தெரியும், செமையா இருக்கு. இட்ஸ் கிரீமி, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. Probiotics you get in your chutney, amazing. You should try it out. Okay, thank you. என்னோட பையன் வந்து ஒரு யூரோப்பியன் கேர்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். என்னோட டாட்டர் வந்து ஒரு குஜராத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கல்ச்சர் ஞாபகப்படுத்தணும், நம்ம யாரு அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்கோசரம் தைப்பொங்கல், தீபாவளி, தமிழ் வருஷப்பிறப்பு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்தியன் ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்தியன் ஃபுட் பண்ணி அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, அதை ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு ரியலைஸ் ஹூ வி ஆர், பார்ட் ஆஃப் தெம் இஸ் தமிழ் அப்படின்றது அவங்க தெரியணுன்றதுக்கோசரம் இன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்புக்கு ஸ்வீட் அப்பமும் ஸ்வீட் அப்பம் அப்பம் வந்து பணியாரம் மாதிரி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கார பணியாரம் செட்டிநாடு ஸ்டைல் பண்ணியிருக்கேன், ரெண்டு வித சட்னி. ஸோ நேற்று பர்த்டே இருந்ததுனால சிக்கன் ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்குது, நேற்று நிறைய பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அதனால் டிஃபன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா தமிழ் மக்களுக்கும் நன்றி.